எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி வீடியோவோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட பார்ட் 1 வீடியோவோட லிங்க் மென்ஷன் பண்றேன், அதுல போய் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதோட கண்டினியூஷனா இதை வந்து பாருங்க. அண்ட் என்ன, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, என்னுடைய பேர் பவதாரணி. என்னோட சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இன்ஸ்டாகிராமில் எஸ்எம் ஆன்லைன் ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. இவங்க பேஜ் பற்றி சொல்லணும்னா, இவங்களை ஒரு ஆல் இன் ஒன் பேஜ்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க கிட்ட சாரீஸ், குர்த்திஸ், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ், ஜுவல்ஸ்னு எல்லாமே கிடைக்கும். லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸஸ் வரைக்கும் எல்லா ரேட்லேயுமே இவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பொதுவாக கடையில் 15,000 to 25,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்குற பட்டு சாரீஸ்லாம் இவங்ககிட்ட 6,000, 8,000 பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கும். ஏன்னா பட்டு நெய்கிற இடத்துல இருந்தே இவங்க டைரெக்டாக வாங்குறாங்க. இவங்ககிட்ட சிஓடி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 ஆர்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்க. மோரோவர், ஒரு 19 வயசு பொண்ணு தான் இண்டிபெண்ட்டாக இந்த பேஜ் எடுத்து ரன் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை இவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். குக் வித் கோமாளி ஷோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷோ. மோஸ்ட்டாக எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம அதை மாதிரி நம்ம வீட்டில் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் தான் குக், இவன் தான் கோமாளி. எஸ் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால ஒரு 3 hours கிட்டவே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கரண்ட் இல்லை. ஓ ஐயோ, நம்மளுக்கு மட்டும் ஏன் இது செய்யறதுக்கு இவ்வளோ திறங்கு. சரிவா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இவ்வளோதும் போகாத தர வில்லு வாழை பூச்சி. சரி, நம்ம மேலே வச்சுக்கலாம். அது கரண்ட் வர இருக்க மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜில்லு இருக்கும். ஐயோ, அநியாயத்துக்குன்னு தனியாக இருக்குடி. வேணாம், இன்னும் தூரம் செய்யலாம். லைட்டாக ஊற்றி இருக்கும். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஊற்றி செஞ்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. போதும் எனக்கு. நெய் இருக்குமா இருக்காதா எனக்கே தெரியல. இப்போ கொஞ்சம் ஏதோ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் கட்டியா இருக்கு. கிரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸை. ஏன்னா நம்ம அதை போட போறோம்ல, ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போறோம், ஒட்டிக்கும். அதனால ஒட்டிக்காம இருக்கிறதுக்காக நான் வந்து நெய் வச்சு நல்லா இப்படி கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? ஃபுல்லா கிரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இத வந்து நம்ம இந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, பேஸ்ட் மாதிரி இருக்கலாம், அதை வந்து நம்ம இதுல ஊத்திக்கலாம். ஒழுங்காவே கிளறல போலவே, கட்டி கட்டியா இருக்கு. ஒரு பேஸ்ட் மாதிரியே வரல, ஒரு கட்டி கட்டியா இருக்கு. ஒழுங்காவே கிளறல குழந்தை. ஸோ இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனோடனே பேஸ்ட்னா பேஸ்ட் மாதிரியாவே இருக்கும். கொஞ்சமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் எங்கள் நேரம் பார்த்தீங்களா, கரண்ட் ஆஃப். நம்ம வந்து அதனால் கொஞ்சம் மேலே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கிறோம். அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அது ஒரு 2 hours இல்லை 3 hours கிட்டேயாச்சும் இருக்கணும். ஏன்னா கரண்ட் வேறு இல்லை எங்களுக்கு. அதனால் ஒரு 3 hours தான் வைச்சாலும் வைப்போம். 3 hours அப்புறம் தான் இப்போ வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு கண்டினியூ தான் வரும் பாருங்கள். வெள்ளையாக ஆயிலியாக இருக்கும். ஆயிலியெல்லாம் இருக்காது. வெள்ளையே நல்லா வந்து பூசு பூசு அங்கங்கே வெள்ளை வெளியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது அண்டா குண்டா ஃபவுண்டேஷன், அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டா குண்டா ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வந்து கருப்பு கருப்பா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் எடுத்துக்கணும், ரெட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டு நல்லா இங்கேருந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் லிக்விட் லிப்ஸ்டிக்காக போடாதீங்க வந்து. அது போட்டிங்கன்னா அப்புறம் எடுக்கவே முடியாது, நீங்கள் குளிச்சு பெருதா அது வருமே. அதனால் அது போட்டு உங்கள் மூஞ்சி அசிங்க போயிருங்க. நான் வந்து நல்லா வெளுத்தி போட்டு போட்டதுக்கப்புறம் இந்த அண்டாகோண்டா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அதை எடுத்து இங்கே இங்கே நல்லா இப்படி வந்து போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ளோனஸ் கிடைக்கும். இங்கெல்லாம் இருக்கிற க்ளோனஸ் உங்களுக்கு அங்கேயும் ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். கருப்பு வந்து உங்களுக்கு காட்டாது இல்லை. அப்புறம் வந்து எல்லாரையும் அண்டாகோண்டா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் ஃபேஸை பியூட்டியாக இருக்குங்க. அதே அண்டாகோண்டா ஃபவுண்டேஷன் அதான் சொன்னேன், காமெடி ஜங்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நிறைய வந்து க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. அதில் கிடைச்ச ஒரு ஆஃபரில் கிடைச்ச அண்டாகுண்டா ஃபவுண்டேஷன் தான் இது. அதனால் அந்த அண்டாகுண்டா ஃபவுண்டேஷன் எல்லாமே அதில் பேர் அண்டாகுண்டா, அப்புறம் சட்டி, அப்புறம் அண்டாகுண்டா சட்டி, அண்டாகுண்டா சட்டி, அப்புறம் வந்து ஜட்டி. இப்போ வந்து 2 hours 3 hours ஆயிடுச்சு, கரண்ட் இல்லை. லாஸ்ட்டாக நாங்கள் போகும்போது நான் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணியிருந்தேன்ல, அதனால நான் இப்போ கண்ணை கட்டி ஆகணும், வேறு என்ன வழின்னு தெரில. சரி இப்போ நான் கண்ணை கட்டிக்கிறேன். இவங்களுக்கு தேவையாக செய்யறதுக்கு மட்டும் நான் தேவையானது எடுத்து வச்சிடுறேன். கல் கொதிக்குது. ஓகே நான் கண்ணை கட்டிக்கிட்டேன். இப்போ வாங்க வாங்க சங்கவி. ஆ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரெட் இருக்குல்ல அதை எடுங்க. எத்தனை? ரெண்டு எடுங்க. மேல அந்த மூடி மாதிரி இருக்குல்ல பிரெட், அதை விட்டுருங்க. கீழே இருந்து எடுத்துட்டு ரெண்டு எடுத்து அதுல வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. நான் வச்சு கொடுத்துருக்கேன்ல அவன் தோசை சுடுற தோசை சுடுற கல் வச்சிருக்கேன்ல அதுல வைங்க. வச்சு இப்படி 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 பண்றோம். வச்சு திருப்பி திருப்பி எடுக்கணும் அதை. டோஸ்ட் பண்ண தெரியுமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அது என்ன தோசை கண்டேன்னு குழம்பு வைக்கிற கண்டியா? குழம்பு வைக்கிற கண்டி தோசை கண்டி இருக்கு, எடுக்குவா? எடுங்க. ஒரே ஒரு கரண்டி தான் கரண்டிச்சு. எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். ஐயோ இந்த குக்கிங் கோமாயில எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ சமைச்சு. இது மாதிரி சும்மா அந்த அம்மத்துலேருந்து ஒரு ஃப்ரைடு மில்க் செய்யறதுக்கே இவ்வளோ தலைவலிக்குது. ஐயோ அவங்க பெரிய பெரிய டிஷ் தான் சமைக்கிறாங்க, பிரியாணி அதெல்லாம் அதெல்லாம் செய்யும்போது இது மாதிரி டென்ஷன் எவ்வளோ இதுவாகும். ஆகும் பண்ணிடுங்க. நீங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம்.
ஆயிடுச்சா? கரெக்டாக ஆயிடுச்சா?
அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ கண்ணை கட்டணுமா? நீ ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த இது கட்டுறீ எது பண்ணி வச்சோம்ல? எது பண்ணி வச்சோம்ல? ஒரு குட்டி தட்டு எடுத்துக்கோ. தட்டு இப்போ டைம் நடி இந்த தட்டுல என்ன பண்ற? இத அந்த இது மேல இப்படி கவுத்து 516 கா அத அப்படியே இப்படி திருப்புற. ஓகே ஆ புரியுது. இங்க அப்படி நின்னீங்கன்னா எப்படி செய்ய முடியும்? சேமா செய் கவுத்துட்டியா? வந்துச்சா? தட்டு அது மேல எப்படி தட்டு தட்டிட்டு அது வந்துச்சா? தட்டுல இருந்து எங்க வருது உங்களுக்கு? வந்து சொல்ல மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், அது என்ன பண்றேன்னா ஸ்பூன் இருக்குல்ல அந்த இதுவும் எடுத்து ஸ்பூன் எடுத்து சைட்ல இப்படி இப்படி பண்ணிட்டு அப்புறமா கவுரு. இது முதல்ல சொல்ல வேண்டியது இல்லைன்னா நான் பண்ணல இப்படி இப்படி லைட்டா அழுக்கி விட்டல அவனு அந்த மாதிரி வளர்க்க மாட்டேன். நீ ஸ்பூன் எடுத்து பண்ணு. ஸ்பூன் எடுத்து முன்னாடி பின்னாடி சைடு இங்க ஸ்பூன் வச்சிருந்தேன் அந்த ஸ்பூன்லயே பண்ணு. மைதா வச்சிருந்தேன் கலக்குனே கட்டி கட்டியா இருக்குது. நான் இந்த ஸ்பூன் தான் பண்ணுவேன். பண்ணிட்டியா? சைடில் அந்த இது வச்சு ஓட்டை விடாதுரி, இதெல்லாம் தெரியாமல் பண்ணுற போகிற. பின்னாடி குச்சி மாதிரி இருக்குல்ல அதை வச்சு இப்படி இப்படி பண்ணு. பண்ணிட்டியா இல்லையா? பதில் சொல்லுடி. ஒரு மனுஷகிட்ட எவ்வளவு வேலை கொடுப்பீங்க? நான் உட வேலை கொடுக்கலையாடி, பதில் கேக்குறேன்டி, ஆன்சர் பண்ணுடி, நான் கேக்குறேன்ல. அவ்வளவுதான், இருங்க நான் போடுறேன் இருங்க. இப்ப ராசா எப்படி வராரு பாருங்க. அப்படியே வந்துட்டாரு. கத்தி இருக்கா? கத்தி இருக்குது. கத்தி எடுத்து அதை அப்படியே பெருசு பெருசா கட் பண்ணு. நாங்க வந்து இது ரூம் டெம்பரேச்சர்லயே தான் வச்சோம், அதனால இவ்வளோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியா இருக்கு. இதுவே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா இன்னும் நல்லா கட்டியா இருக்கும். மிக்ஸி வச்சு அரைச்சிடறாங்க. என்கிட்ட ஒரு ஆளு கூட கொடுக்காதீங்க. இப்போ வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து மிக்சியில போட்டு அரைக்க போறோம். அச்சோ அச்சோ, பிரெட் கறி வந்து பண்ணிக்கிட்டாச்சு நம்ம. அதே மாதிரி இந்த பிரெட்டையும் போட்டு நம்ம பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் அப்புறமா வந்து இந்த மைதா சர்க்கரை அப்புறம் தண்ணி வந்து போட்டு இது வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பேன் எடுத்துட்டு அதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பாரு. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சோ? ஆயிடுச்சு. நீ எப்படி வரப்ப? தெரியாத கலையா என்ன பண்றவா? வந்து வந்துட்டா வந்து அந்த இது இருக்குல்ல பண்ணிச்சோம்ல மில்க்ல, மில்க் அதை எடுத்துக்கோ. எடுத்துனே இந்த ரெண்டு பண்ணி வச்சோம்ல அதையும் இப்படி கிட்ட எடுத்துக்கோ. கிட்ட எடுத்து வச்சுட்டு இது வச்சுட்டு அந்த மில்க்ல ஒரு பீஸ் எடு. பீஸ் எடுத்துட்டேன். ஒரு பீஸ் எடுத்து அந்த மைதா இருக்குல்ல அதுல போடு. புக்கு ஒரு முக்கு ஃபுல்லாத்தையும் அந்த மைதா ஃபுல்லா இப்படி இப்படி பண்ணி எடுத்துக்கோ.
பண்ணி எடுத்துட்டு அடுத்து அப்படியே பிரெட் மேல பிரெட் மேல வைக்கணும். பிரெட்ல நல்லா முக்கி எடுக்கணும். முக்கியில அந்த பிரெட் நல்லா எப்படி தெரி 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 நல்லா நான் பிரெட்டை வந்து நல்லா அதுல எல்லாமே எல்லா இடத்துலயும் கவர் ஆயிருக்க மாதிரி பண்ணு. ஆன் போட்டுருவா? இப்ப அது மாதிரி பண்ணிட்டியா? எல்லா இடத்துலயும் கவர் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். அதை வந்து பார்த்து கை எதுனா எண்ணெயில பட்டுற போது இப்ப என்ன பண்றது? அப்ப போடு அந்த கரண்டில வச்சு போட்டா நானே வறுக்கிறேன். வறுக்கிறது மட்டும் நானே வறுக்கிறேன், ஏன்னா இவ சின்ன பொண்ணு இல்லையா, கை எண்ணெயில எதனா சுட்டு கிட்டுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வறுக்கிறது நம்மளே. இதுக்கப்புறம் நம்மளே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வறுத்து அதை எடுத்து வச்சு வேண்டியதுதான். முக்கி 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 வச்சிடறேன். இதை உங்களுக்கு ஒரு சின்ன தட்டு நான் முக்கி 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 வச்சிடறேன், நீங்க அப்படியே வறுத்துறங்க. நீ முக்கி முக்கி நீ முக்கி முக்கி வச்சிரு, நான் அப்படியே வறுத்துறேன். சோ இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷா வந்த உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். எல்லா இடத்துலயும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா மீன் வறுவல் மாதிரி இருக்கு இல்லைங்க. மறக்காம ரொம்ப நன்றி. நாங்க இப்ப சாப்பிட்டு போறோம்.